டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பாடல் 83, இஸ்ரேலின் எதிரிகளது வீழ்ச்சிக்காக மன்றாடல். கடவுளே, மௌனமாய் இராதேயும், பேசாமல் இராதேயும், இறைவனே அமைதியாய் இராதேயும், ஏனெனில் உம் எதிரிகள் அமளி செய்கின்றார்கள், உமை வெறுப்போர் தலை தூக்குகின்றார்கள், உம் மக்களுக்கு எதிராக வஞ்சகமாய் சதி செய்கின்றார்கள், உம் பாதுகாப்பில் உள்ளோருக்கு எதிராக சூழ்ச்சி செய்கின்றார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஓர் இனமாக அவர்களை இல்லாதவாறு ஒழித்திடுவோம், இஸ்ரேலின் பெயரை எவரும் நினையாதவாறு செய்திடுவோம். அவர்கள் ஒருமனப்பட்டு சதி செய்கின்றார்கள், உமக்கு எதிராக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். ஏதோமின் கூடாரத்தார் இஸ்மையேலர், மோவாபியர், அக்ரியர், கெபாலியர், அம்மோனியர், அமலேக்கியர், பெலிஸ்தியர் மற்றும் தீர்வால் மக்களே அவர்கள். அவர்களோடு அசிரியரும் சேர்ந்து கொண்டு லோத்தின் மைந்தருக்கு வழக்கையாய் இருந்தனர். மிதியானுக்கும் கீசோன் ஆற்றின் அருகே சீசராவுக்கும் யாபீனுக்கும் செய்தது போல அவர்களுக்கும் செய்தரலும். அவர்கள் ஏந்தோரில் அழிக்கப்பட்டார்கள், அவர்கள் மண்ணுக்கு உரமானார்கள். ஓரேபுக்கும் செயேபுக்கும் செய்தது போல் அவர்களின் உயர்குடி மக்களுக்கும் செய்தரலும். செபாருக்கும் சல்முனாவுக்கும் செய்தது போல அவர்களின் தலைவர்களுக்கும் செய்தரலும். ஏனெனில் கடவுளின் மேய்ச்சல் நிலத்தை நமக்கு உரிமையாக்கி கொள்வோம் என்று அவர்கள் கூறினார்கள். என் கடவுளே, சூறாவளியில் புழுதி என காற்றில் பதறன அவர்களை ஆக்கியருளும். நெருப்பு காட்டை எரிப்பது போலவும் தீக்கணல் மலைகளை சுட்டெரிப்பது போலவும் அவர்களுக்கு செய்தருளும். உமது புயலால் அவர்களை துரத்திவிடும், உமது சூறாவளியால் அவர்களை திகழடைய செய்யும். ஆண்டவரே, மான கேட்டினால் அவர்கள் முகத்தை மூடும், அப்பொழுதுதான் அவர்கள் உமது பெயரை நாடுவார்கள். அவர்கள் என்றென்றும் வெட்கி கலங்குவார்களாக, நாணமுற்று அழிந்து போவார்களாக. ஆண்டவர் என்னும் பெயர் தாங்கும் உம்மை, உலகனைத்திலும் உன்னதரான உம்மை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இதே மாதிரி டெய்லி ஒவ்வொரு இறைவார்த்தையை வந்து நான் அப்லோட் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து பைபிள் ரீட் பண்ண முடியலை அப்படின்னா இதை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.